பல தத்துவங்கள் நமக்கு புரிவதில்லை. கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு. இதே வந்து பொங்கல் அன்னைக்கு இன்னொரு திருவிழா அன்னைக்கு ஏன் கேட்கறது இல்லை, கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு ஏன் கேட்கறது இல்லை அப்படின்னா, கங்கை பூமிக்கு பகீரதனாலே தன்னுடைய தவத்தினுடைய மகிமையினால் இறக்கப்பட்ட நாள் இந்த நாள். கங்கா டிசெண்டட் டவுன் ஃப்ரம் த ஜடா ஆஃப் த லார்ட் பூமிக்கு இன்னைக்கு தான் வந்துச்சு. அதனால தான் எல்லாரும் கங்கா ஸ்நானம் ஆச்சான். இப்போ பகீரதன் ஏன் தபஸ் பண்ணினான்? பகீரதனுடைய முன்னோர்கள் எல்லாம் ஆத்மசாந்தி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தார்கள், அவனுக்கு நிம்மதி கிடைக்கல. அப்போ ஒரு மகான் அவருக்கு சொன்னாரு, உங்க பெரியவங்க எல்லாம் சாம்பலாயிட்டு கிடக்குறாங்க ஒரு முனிவருடைய சாபத்தினால, நீ சிவனுடைய தலையிலிருந்து கங்கையை பூமிக்கு வர வச்சு அந்த சாம்பலில் அது கழுவிட்டு போச்சுன்னா உன்னுடைய பெற்றவர்கள் பெரியவர்கள் மூதாதையர்களுக்கெல்லாம் ஆத்மசாந்தி கிடைக்கும் அப்படின்னு. அவங்க அந்த மாதிரி சாம்பலாகி போய் கிடந்தாங்கன்னா, அம்சுமான்னு ஒரு ராஜா இருந்தான், அவர்களெல்லாம் சாகர ராஜாக்கள், சாகரம்னா சமுத்திரம், சமுத்திர ராஜாக்கள் பேர். அவன் இந்திர பதவிக்காக ஒரு அஸ்வமேத யாகம் செய்தான். அந்த அஸ்வமேத யாகத்தில் ஒரு குதிரை கட்டி இருக்கும், அது இருந்தால் தான் அந்த அஸ்வமேதம், அஸ்வம்னா குதிரை, நிறைவு பெறும். அந்த நேரத்தில் இந்திரன் போஸ்டில் வேற ஒரு ஆள் இருந்தான். அவன் பார்த்தா இவன் வந்து என் பதவியை அபகரிக்கிறதுக்காக யாகம் பண்ணிட்டு இருக்கான், அதை விளங்க விடக்கூடாதுன்னு அந்த குதிரையை திருடி போய் எங்கேயோ ஒழிச்சு வச்சிட்டான். குதிரை இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க உலகம் பூரா குதிரையை தேடுறாங்க, எங்கேயும் கிடைக்கல. சரி லாஸ்ட்டாக பார்த்துடலாம் பாதாள லோகத்தில் அப்படின்னு பூமியை ட்ரில் பண்ணி பாதாளத்துக்கு போகிறாங்க. போனால் அங்கே ஒரு சாமியார் உட்காந்து இப்படி தவம் பண்ணிருக்கிறார், அவருக்கு பக்கத்தில் அந்த குதிரை கட்டியிருக்கு. இவங்க போய் திருட்டு சாமியாரே, நீங்கள் வந்து எங்கள் குதிரையை கொண்டாந்து இங்கே ஒழிச்சு வச்சுட்டாக்க எங்களுக்கு தெரியாது போடுமா பாரு அப்படின்ன போது, அவ்வளோ வருஷம் தவத்தில் இருந்த அந்த மகான் கண்ணை திறந்து அப்படின்னார், எல்லாம் எரிஞ்சு சாம்பலை விட்டாங்க. ஸோ அந்த சாம்பல் யார்? பகீரதனுடைய மூதாதையர்களுடைய சாம்பல், ரிஷியினுடைய சாபத்தினால் அவர்கள் எரிந்து போனார்கள், ஆத்மசாந்தி இல்லாமல் இருந்தார்கள். அப்போ அந்த கங்கையை கொண்டு வந்து அந்த சாம்பல் மேலே வாஷ் ஆஃப் பண்ணாதான் அவங்களுக்கு ஆத்மசாந்தி கிடைக்கும் என்பதனால் அவன் தவம் செய்தான். இன்றைக்கும் அந்த இடம்லாம் இருக்குது. இந்த ரிஷி பேர் கபில ரிஷி, சான்ஸ்கிரிட்டில் ஆரண்யம் என்றால் காடுன்னு அர்த்தம். கபில ரிஷி தவம் செய்த ஆரண்யம் கபிலாரண்யம், கபிலர் ஆரண்யம் கபிலாரண்யம், அது நாளடைவில் கலிபாரண்யம்னு ஆச்சு. கலிபாரண்யம் தான் கலிஃபோர்னியா, இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியா பாதாள லோகம், பாதாள லோகத்தில் இந்த சாம்பலாக கடந்த இடம் அதுதான். அந்த சாமியார் கபிலர், அந்த குதிரை கட்டி இருந்த இடம் இல்லையா அது இன்றைக்கி இருக்குது, தட்ஸ் கால் ஹார்ஸ் ஹில். சாம்பல் கடந்தது இல்லையா அந்த இடத்துக்கு பேர் ஆஷ் ஐலண்ட். எல்லாமே இருக்குது. ஸோ பூமி இப்படி இருக்குது வட்டமா, டெல்லிக்கு நேராக ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் தான் போய் முடியும், ஏன்னா பாதாளம் அதுக்கு கீழே தான் இருக்குது. தலையில் இருந்து சிவன் கங்கையை கொடுத்து அந்த கங்கை ஜலத்தினாலே அந்த சாம்பல் தீவு வாஷ் ஆஃப் பண்ண போது தான் அவனுடைய ஆட்களுக்கெல்லாம் முக்தி கிடைச்சு. அப்போ தீபாவளின்னா என்ன தெரியுமா, கங்கை இந்த பூமிக்கு பகீரதனுடைய தபஸினாலே கிடைத்த நாள், அமாவாசையோட கோயின்சைட் ஆகும். அதனால் இன்னைக்கு நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி அந்த கங்கையை நினைத்து கொண்டு குளிக்கிற போது உங்களுடைய பெரிய பெரிய பெரியவங்கெல்லாங்கிறாங்க இல்லையா, தாதை 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 நம்ம தாதும் அவனன்றி வேறு இல்லையேன்னு, அத்தனை பேருடைய ஆத்மாக்கும் சாந்தி கிடைக்கும். அதனால் ஒரு தீபாவளி அமாவாசை கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்டால் அதுக்கு இதுதான் அர்த்தம். கங்கை உலகத்துக்கு வந்த விஷயம் தெரியுமா, நீ வந்து உன்னுடைய பித்திருக்களுக்கெல்லாம் ஒழுங்காக கடமை செஞ்சியா, அந்த கங்கா ஜலத்தினால் பகீரதனுடைய மூதாதையர்களுக்கு கிடைச்ச மாதிரி இன்றைக்கி நீ என்ன தேய்ச்சின்னு அவங்களெல்லாம் நினச்சி அவங்களுக்கு ஏதாவது படைகள் வச்சுட்டு கும்பிட்டியானா அவங்களுக்கெல்லாம் ஆத்மசாந்தி கிடைக்கும், நீ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்ப அப்படின்னாரு. நீராட போதுவீர் போதுமேனோ நேரிழையீர்னு ஆண்டாள் தான், நீராட போகிறது அதுக்கு தான், அதுக்கு தான் கங்கா ஸ்நானம் ஆச்சாங்கிறது. நமக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லை யாரும், நம்ம ஏதோ ஒரு நரகாசுரன் கொண்டுபிட்டார் கிருஷ்ணரு அப்படிங்கிறான். எத்தனை ராட்சஸம் உலகத்தில் வந்தான், எல்லாருக்குமா நீங்கள் தீபாவளி கொண்டாடினோம் கணக்குறீங்க, அதுக்காக கொண்டாடுவது இல்லை இது. இது இந்த மாதிரி ஒரு மகிமையான விஷயங்கள், கடவுள் ஜோதி வடிவாக இருக்கிறான், அவனை நீங்கள் அடைய வேண்டும்,
அதுக்கு தடையாக இருக்கிற பித்ரு தோஷங்களை எல்லாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பல தத்துவங்கள் தீபாவளியினுடைய செலிபிரேஷன்ல இருந்துகிட்டே இருக்கு.